ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூஸ் கிச்சன். ஜூலியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, சிக்கன் வச்சுட்டு ஒரு ஃப்ரைடு சில்லி சிக்கன் பண்ணலாம். இது வந்து நம்ம போன்லெஸ்லேயும் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து போன் உள்ளதே எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் இருக்குது. அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஒன்று கலக்கிக்கலாம். இதோடு சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒன்று கலந்து வச்சுக்கலாம். இந்த இது போட்டுட்ட பிறகு இது கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்தது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் இதுக்குரிய பேட்டர் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன், அதை அதில் போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் அதோடு சேர்த்து போட்டுக்கலாம். இதோடு சேர்த்துட்டு எரிவுக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், அதுவும் போட்டுட்டு நல்லா ஒன்று கலந்துக்கலாம். இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இதை ஒரு பேட்டர் போல் ஆக்கி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக வேற இருக்கு, இவ்வளோ திக்கு வேண்டாம் நம்மளுக்கு. அதனால கூட கொஞ்சோண்டு தண்ணி கலந்துட்டு நம்ம ஒரு நல்ல தின் பேட்டர் ஆக்கி வைக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் போதும். நம்ம இந்த சிக்கன் எல்லாத்தையும் அது ஊறின பிறகு இதில் நனைச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சிக்கன் 1 மணி நேரம் கழித்து எடுத்துட்டு இதில் முக்கி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம சிக்கன் போடும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஆக்கி வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போனா தான் சிக்கன் நல்லா வேகும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஒரு மீடியம் அளவுக்கு தான் சிக்கன் எடுத்திருக்கோம். ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய சிக்கனாக எடுக்கும்போது அந்த அளவுக்கு பண்ணால் பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த சிக்கனை எல்லாம் எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மாவில் முக்கிட்டு நம்ம இதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லே ஆக்கி வச்சுக்கலாம்.
இதே போல எல்லா சிக்கனையும் பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு சிக்கன் எவ்வளோ நேரம் வேகும்னு நம்மளுக்கு தெரியும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது கொஞ்சம் வேகட்டும், அதுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம். நல்ல லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம சிக்கன் பீஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால வேகமாக வெந்துடும். இந்தளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும். நான் ஒரு வேறு ஒரு பேட்டியில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றி வச்சிடலாம். இதே போல் நம்ம எல்லா சிக்கனையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேன் சூடு பண்ணிக்கலாம். இது ஒரு மசாலா பண்ண போகிறோம், அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அது ஊற்றினோன்னு அது கொஞ்சம் சூடாயிரட்டும். சூடான பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். அது பச்சை வாசனை போயிடட்டும். அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு பாதி பெரிய வெங்காயம் அது பொடிசாக நறுக்கினது அதுவும் கூட இதோட சேர்த்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடட்டும். நம்ம சிக்கன் அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா தான் இருக்கும். இது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். அடுத்து நம்ம இதில் போடுறதுக்குரிய சாஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கலாம். இது வந்து டார்க் சோயா சாஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தனியாக உப்பு எதுவும் போட வேண்டாம், சாஸ்லேயே எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு எரிவும் புளியும் அப்புறம் கொஞ்சம் இனிப்பும் சேர்ந்த மாதிரி உள்ள ஒரு இதாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சால் நம்ம திரும்பி திரும்பி பண்ணிகிட்டே இருக்க போல் இருக்கும். ஆனால் இந்த சீனி போடுறத கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போனா தான் அந்த கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒன்று நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வர நேரத்தில் நம்ம அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இதுக்குன்னு தனியாக எதுவும் உப்பு போட வேண்டாம். இப்போவுமே எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சிக்கன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன் பீசஸில் கோட் ஆகிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ அந்த நல்ல தண்ணியாக இருக்கிறது வந்து நல்லா அப்படியே குறுகி வரட்டும். அது வரைக்கும் இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் பரட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வெள்ளை எள்ளு போட போகிறோம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதோட மேலே போட்டுக்கலாம். அதோட தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்மளோட அடுத்த 100 வீடியோ வரப்போகுது. அடுத்த வீடியோ 100 வீடியோவாக தான் இருக்கும். அதில் ஒரு ஸ்பெஷல் காத்துட்ருக்கு, அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்ல ஸ்பைசியான ஜூஸியான ஃப்ரைடு சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் விதவிதமாக சமைங்க, அன்போடு பரிமாறுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.